எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது உலக நாடகம் என்றால் கர்ம வீதிப்படி தண்டனைகள் எதற்கு ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா நம்ம வாடுறது வந்து ஒரு டிராமா இல்ல ஐயாயிரம் வருஷ கதை அது கல்பம்ன்றோம் சத்தியகுந்த் திரேதாயகம் இந்த பூமியில சொர்க்கம்ன்றோம் துவாபர கல்யுகம் இந்த பூமியில நரகம்னு சொல்றோம் சத்திகம் திரேதாயுகத்துல இருக்கும் போது நம்ம ஆத்மான்ற புரிதல் இருந்தோம் துவாபர கலியுகத்துல நம்ம ஆத்மான்றதை மறந்து உடல்லும் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அப்படி அதுக்கப்புறம் நம்ம வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசையில் தவறுகள் பண்றோம் இந்த நேரம் பாவங்கள் செய்யறது அப்படியே இந்தாபுரம் கலிங்கம் சொல்லி கலைகள் படிப்படியாக குறைஞ்சு தண்டனைகள் தண்டனையாக அனுபவிச்சு கலிங்கத்தோட கடைசி உச்சக்கட்டம் வரும்போது இறைவனே நேரடியாக வந்து நீங்கள் நம்மளுக்கு பேக் சொல்றாரு நம்மலாம் உயிர் ஆத்மா இந்த உடல் கிடையாது நீங்க பழையபடி தேவதை மண்மனா பண்ணி ஆத்மாவனை புரிந்து ஆத்மாவின் தந்தி அன்பாக நினைவு பண்ணுங்க உங்கள் ஆத்மனா பாவெல்லாம் போயிடும் இப்படிலாம் சொல்கிறாரு இது நாடகமாக இருந்தால் ஏன் தண்டனை தரணும் கர்ம ஃபிலாசபின்னு சொல்லி ஏன் தண்டனை தரணும் இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் இப்போ ஒரு சினிமாவில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நடிக்கிறீங்களா உங்களுக்கு சம்பளம் தருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையோட தரம் இன்க்ரீஸ் ஆகும் அது ஒழுங்காக நடிக்கலான்னு சொல்லி தண்டனை கொடுக்குறாங்க இந்த பூமின்ற நாடகத்தில் நடிக்கும்போது எதுக்கு நமக்கு தண்டனை கர்ம விதிப்படி எதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டுருக்காங்க அவங்க கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் இப்போ இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே ஒரு கிராமத்து ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்ல கிராமத்தில் வந்து யாருக்குமே பெருசாக வண்டி இல்லை சைக்கிள் இல்லை இது இல்லை பைக் இல்லை அப்படின்னு வச்சுப்போமே எல்லாம் நடந்து தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன இருக்காதுங்க ஒரு டிராபிக் அப்படின்னு ஒன்று இருக்காது ஸ்லோவாக சைக்கிள்லாம் எல்லாம் வாங்குறாங்க பைக்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஸ்லோவாகவும் ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக அது கொஞ்சம் டெவலப் ஆகிடும் கிராமன்றது வந்து ஒரு டவுன் ஆகிடும் டவுன் நாளைக்கு சிட்டி ஆகிடும் அப்போது நாலு ரோடு மீட் பண்ணுற இடம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்திலே அங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சுருவாங்கன்னா இருக்காது மக்கள் பார்த்து பார்த்து போய்ப்பாங்க அங்கே ஆள் வராங்க நம்ம நிற்கணும் அவர் போனதுக்கப்புறம் நம்ம போனோம் அவங்க மக்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே டிராஃபிக் அதிகமாகும் போது இவர் சொன்னது அவர் கேட்க மாட்டேன் அவர் சொன்ன அந்த மாதிரி டிராஃபிக் வர ஆரம்பிக்கும் போது டிராஃபிக் லைட்டு வைப்பாங்க அங்கே இங்கே நாலு டைரக்ஷன்லேயும் வைப்பாங்க இங்கே ரெட்டு வந்தால் நம்மலாம் நிற்கணும் க்ரீன் வந்தால் நம்மலாம் போகணும் அப்படின்னு ஒரு புரிதல் கொண்டு அப்போது இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த லைட் கணக்கெல்லாம் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நிறைய டிராஃபிக்லாம் நாங்கள் ஒரு போலீஸ்காரங்களே வைப்பாங்க டிராஃபிக் போலீஸே வைப்பாங்க அப்புறம் ஒரு லைன் ஒன்று வச்சிருவாங்க இந்த லைனை தாண்டினா அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் எல்லாரும் நல்லபடியாக போகணுன்றதுக்காக நம்மளே ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தது தான் இந்த டிராஃபிக் சிக்னல் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ஒருவேளை பயங்கர பிஸியான ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு சைடும் அப்படி இப்படி வண்டி அங்கே டிராஃபிக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிராஃபிக் போலீஸ் மேனும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆகும் யாரும் அவங்கவுங்க டெஸ்டினேஷன் போகும் இந்த சைடில் இருக்கா அந்த சைடு போக முடியாது அந்த சைடில் இந்த சைடு வர முடியாது நாலு பேர் நாலு சைடு வந்து நாலு பேர் அங்கே ஜாமாயி நிற்கும் கரெக்டாக இதுக்கு தான் நம்ம ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் கரெக்டா இப்போ நாலு ரோடு மீட் பண்ணுற இடத்துல நிறைய டிராஃபிக் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு ரூல் மனிதர்களாகவே உருவாக்கியிருக்கோம் கரெக்டா அதே மாதிரி இந்த உலக நாட கொன்ற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி பேர் பூமியில் நடிச்சுட்டு இருக்கோம் அப்போது இறைவன் ஒரு ஃபார்முலா வச்சு தானே அதை அனுப்ப முடியும் ஒரு ஃபார்முலா இல்லைன்னு வச்சுக்கோங்க எப்படி வாழ்க்கை வாழ முடியும் அதில் அவர் வச்சுருக்க ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்க எல்லாமே நல்லதுதான் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க துக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் துக்கம் அனுபவிக்கிற மாதிரி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு தான் இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக ஏதாவது ஒரு ரூல் இருக்கணும்ல சாதாரண நாலு ரோடு மீட் பண்ற இடத்திலயே நம் இதெல்லாம் நம்ம போட்டு வச்ச சட்டம் தான் மனிதர்கள் போட்டு வச்ச சட்டம் தான் ரோடு டிராபிக் சிக்னலு தானா ஃபைனு இதெல்லாம் நம்ம போட்டுதான் ஹெல்மெட் போடாம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஹெல்மெட் போட்டிருக்கணும் ஹெல்மெட் போடாது தப்பு எப்போ புரிஞ்சுக்கிறாங்க அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது புரிஞ்சுக்கிறான் ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடும்போது மட்டும் நான் நியாயத்துக்கு ஃபைன் பண்ணுறாங்க ஐநூறுரூவா வாங்குறாங்க ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ரெண்டாயிரம் வாங்குறாங்க ஒரு ஹெல்மெட்டே அவ்வளோ ரூபா ஆகாது என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு அது யார் பண்ண அந்த ஐநூறு ஆயிரம் ஃபீஸில் யார் போடுறாங்க மனிதர்கள் தான் போடுறாங்க அப்போ ஒரு நாலு ரோடு மீட் பண்ணுற இடத்துக்கு ஒரு ரூல் இருக்கணும்னா எட்நூறு கோடி பேர் இந்த பூமியில நடிக்கும்போது அதுக்கு ஒரு ரூடு வேணாமா சட்டத்திட்டங்கள் வேண்டாமா இருக்கணும்ல அதீதமா சில கற்பனைகள் எல்லாம் பண்றோம்ல அதெல்லாம் இந்த டிராமால கிடையாது அப்படின்னா என்ன நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து எண்ணெய் கிணறுல போடுவாங்க பூச்சிகளை வச்சு கடிக்க வைப்பாங்க இந்த கருட போராட்டத்திலாம் சொல்கிறாங்கல்ல அதுவும் பக்தியில சொன்ன ஒரு டெக்ஸ்ட் அவ்வளோதான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு ராஜகுரபாத்மா சொல்றாரு இங்க தண்டனைகள் இருக்கு உங்களுக்கு வந்து சத்தியகோதனையும் திரேதாக பதவிகள் குறையும் பிறவிகள் குறையும் அங்க ஹையஸ்ட் பதவின்னு பார்த்தீங்கன்னா சத்தியகோதில் வந்து லக்ஷ்மி நாராயணன் தான் அதாவது அங்கே ராஜாவா வருது லோயஸ்ட் பதவின்னு பார்த்தீங்கன்னா வெட்டியான் தான் அதோட கொஞ்சம் பெட்டர் பதவின்றது பிரஜைகள் தான் சிட்டிசன் சொல்றோம்னா அவங்க ஓகே இது மாதிரி பதவிகள் குறைஞ்சி பிரிவுகள் குறையீங்கன்னா சத்தியகோதில் முதல் நாளே வரலாம் இல்லையா சத்தியோதில் எட்டு பிரிவு இருக்கு திரையதாள பன்னெண்டு இருக்கு அங்கே எட்டு பிரிவையும் கிடைக்காம அவங்களுக்கு அங்கே ஒரு பிரிவி குறைக்கலாம் ரெண்டு பிரிவி குறைக்கலாம் அப்படி பிரிவு பிரிவுகள் குறைஞ்சி வரலாம் இவ்வளோதான் தண்டனை இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து பிறந்தது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன மேபி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க முடியும் கரெக்டா இல்லை ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியல் ஸ்கூலில் படிக்கலாம் நல்ல வசதியாக இருந்தால் நீ கான்வெண்ட்டில் போய் படிக்கலாம் ஊட்டி கான்வெண்ட்டில் போய் படிக்கலாம் கரெக்டா காலேஜ் வந்து சாதாரண காலேஜ் படிக்கலாம் காசு இல்லாத பட்சம் காசு நிறைய இருந்ததா நீங்க வந்து என்ன சொல்கிறது எகெயின் பெரிய பெரிய காலேஜில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் துட்டு குட்டு படிக்கலாம் மெரிட் புத்தியா இருந்தீங்கன்னா மெரிட் வச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி நீங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்ட படிக்கலாம் கரெக்டாக அப்போ நம்ம பொருளாதாரத்துல கொஞ்சம் வீக்காக சொல்லுவோம் ஏதோ பாவம் பண்டம் போல இருக்கு ஏழ்மையான குடும்பத்தில் நம்மளே ஒத்துக்குறோம்ல ஒரு அம்பானி வீட்டில் பையனா இருக்கேன்னு வச்சுக்கலாம் அம்பானி வீட்டில் பணக்கார போன பிரிவில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாருப்பா தான தர் பரமாத்தம சொல் பெரிய தான தர்மம் பண்றவங்க தான் இப்போ பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏதோ ஒரு ஃபார்மலால் இந்த பூமி ஒர்க் தானே கரெக்டு அப்போ இது உலக நாடகம் ஆனா வந்து கர்ம விதிப்படி தண்டனை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டா இருக்கும் ஒருவேளை இந்த கர்ம பிலாசபி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துல நியாயம் தர்மம் ஒண்ணுமே இருக்காது எப்படி நாலு ரோட்ல சீக்கிரம் பெரிய டிராபிக் இருக்கிற இடத்துல டிராபிக் சிக்னல் ஒர்க் ஆகல அங்க போலீஸும் இல்லைன்னா அதாவது எல்லா கூடி அங்கங்கே நிற்கும் எல்லா வண்டி நிற்கும் இந்த வண்டி அங்கே போக முடியாது அந்த வண்டி எல்லாம் அங்கேயே வண்டி போட்டு நிற்க வண்டி தான் அடுத்த வேலை நடக்காது ஒரு சிஸ்டம் இல்லைன்னா இங்கே வந்து இருக்கவன் போலீஸ் ஆஃபீஸரை விலைக்கு வாங்கிடுறான் இது கண்ணு முன்னாடி அதனால தான் இயற்கைன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காரு ஓகேவா இந்த டிராமாவோட டிசைன் நீ போலீஸ்ல காசு கோர்ட்டில் காசு கொடுத்து எல்லாம் கேரக்டு அங்க கூட என்ன விளையாட்டுலாம் விளையாடு ஆனால் ரா இந்த உலக சட்டம்னு ஒன்று வச்சுருக்கா இல்லை நீ இயற்கையின் சட்டம் ஒன்று வச்சு அது வச்சு செஞ்சுட்டு போயிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் வச்சு செஞ்சுட்டு தான் போகும் சரியா அப்போது இந்த லா ஆஃப் கர்மா தேவை ஓகே நீங்கள் இந்த ஆங்கிலேருந்து பார்க்கணும் வெளியிலேருந்து ஒரு ட்ராமாவை வெளியிலேருந்து ஒரு விட்னஸாக இருந்து பார்க்க ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்க இங்கே ஒரு பதினொன்று பேர் வராங்க அந்த சைடில் ஒரு பேர் வராங்க ஒரு ரூல் வச்சால் தானே நல்லாயிருக்கும் ஒருத்தர் போலிங் போடும்போது ஆறு பால் போட்டால் அது ஒரு ஓவர் ஓகேவா இருபது ஓவர் போட்டு விளையாடுற நம்ம ரெண்டு டீமும் விளையாடிக்கலாம் அது வந்து டி ட்வெண்ட்டின்னு சொல்லிக்கிறோம் அப்போது வந்து ஒரு லைன்லாம் போட்டிருப்பாங்க அந்த லைனை அந்த ஆண்டி போட்டிங்கன்னா அது நோ பால் அப்போ திரும்பி போடணும் ரூல் இருக்குல்ல எல்லா பாலும் நோபாலாக அது எல்லாமே ஓகேனா ஒரு பால் கூட அவன் பேட்டிங்கே பண்ண முடியாது கரெக்டாக அதே மாதிரி வைடு கரெக்டாக அவன் பேட்ஸ்மேன பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டு பேட்ஸ்மேன் எங்கேயோ போட்டிங்கன்னா அவர் எப்படி ஆடுவார் அப்படி போயிச்சுன்னா வைடு அது வந்து ஃபைன் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மார்க் ஒரு ரன்னிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆப்போசிட் டீமுக்கு இந்த ரூல்ஸ் நான் யார் ஃப்ரேம் பண்ண விளையாடுறவங்க தான் அவர் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறாங்க கரெக்டாக இப்படி போட்டா நோ பால் இப்படி போட்டா வைடு ஓகே நான் பண்ணாலும் தப்பு தான் நீ பண்ணாலும் தப்பு தான் அது ரெண்டு பேருமே இங்கே பதினொன்று பேரும் அங்கே பதினொன்று பேருமே வந்து நியாயமா நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நம்ம விளையாடும் போது நம்ம சைடு கரெக்ட் மாதிரி நம்ம தோணும் அது ஒரு இயற்கையான சபம் அதுக்காக அம்பையர்னு ஒருத்தனை வச்சுக்காங்க கிரிக்கெட்ல கரெக்டாக ஸோ எல்லா விளையாட்டுக்கும் சரி ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ளே விளையாடணும் ரெண்டு டீம் யார் நல்லா விளாட்றா அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவான் அப்படி விளையாட்டுக்கே இருக்குல்ல அப்போ இந்த நாடகம் உலக நாடகம்ன்ற விளையாட்டுக்கு மட்டும் ரூல்ஸ் இருக்கக்கூடாதா என்ன கர்ம வீதியின்னு ஒரு ஃபார்முலா இருக்கக்கூடாதா என்ன அதனாலதான் இருக்கு பரமாத்மா சொல்றாரு இது நாடகம் தான் அதனால டென்ஷன் அடிக்க வேணாம்ன்றார் நீங்கள் வந்து சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் வேலைக்கு போகணும் அது பண்ணும் இது பண்ணணும் ரொம்ப டென்ஷன் அது தேவையில்லைன்றார் அதாவது குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கணும் அதில் டவுட்டு கிடையாது நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன்னு நினைக்கிறது தேவையில்லைன்றார் செய்பவர் செய்ர் பரமாத்மா நம்ம வெறும் டூல் தான் இப்படி ஒரு புரிதல் இருக்கும்போது நம்ம டென்ஷனே இருக்காது கரெக்டாக இந்த ட்ராவல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருங்க நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை வளர்க்கறதுக்கு அப்பா அம்மா வச்சிருக்காரு அப்படியே நம்ம இருபது இருபத்தஞ்சு வயசு வந்துடுறோம் நமக்கு ஒரு வாலிபம் வரும் நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த டைமில் வந்து ஒரு அப்பா அம்மா அறுபது வயசு தாண்டிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குழந்தை மாதிரி ஆகிடாங்க நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம் அவங்க நம்மளை அவங்க நம்மளை பார்த்தாங்க நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த நாடகம் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம அது எந்த இருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து தெரியும் அது நல்லதா கெட்டதான்னு வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது கர்ம விதிப்படி தண்டனைகள் இருப்பது கரெக்டாக தப்பா இது நாடகம் தானே அப்படியே விட்டுறலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கர்ம விதி கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் எனக்கு கேரளாவில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எங்கள் பெரியம்மா பொண்ணு அவளுக்கு ஒரு பையன் அவனுக்கு வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அதுக்காக ஒரு டோனரை தேடிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஜரிக்கே வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆகுது இப்போ இதுக்கு அவங்க ஃபண்டு தேடுறாங்க அப்போது நானும் ஹோம்ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் ஏற்கனவே இருக்கிறது தான் நான் என் கண்ணுக்கு தான் போயிடுது அது வந்து மை லேப் எம் வை எல்ஏஏபி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஓகேங்களா அதில் போய் நம்ம போய் இந்த தம்பி பேரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அவ்வளோதான் அந்த தம்பியோட பேர் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு இது கொடுப்பாங்க தெரியுமா இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கு வந்து இவ்வளோ ரூபா ஆகும் ஒரு இது கொடுப்பாங்க அந்த இது கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து டொனேஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக்காக டொனேஷன் வந்து அந்த கம்பெனிக்கு வரும் அவங்க ஒரு காலகட்டத்தில் நமக்கு கொடுத்துருவாங்க அது எப்படின்னா அவங்களுக்கு அதில் என்ன ஆதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவா போடுறோம் வச்சுக்கலாம் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குற மாதிரி கஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறதுல வந்து பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்னு பாருங்கள் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் நீங்கள் வந்து கஷ்டம்னு ஒன்று இருக்காது அது கஷ்டம்னு ஒன்று போட்டால் நான் முடிவு பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தருதுன்னு அதாவது எக்ஸ்ட்ராவாக அந்த கம்பெனிக்கு அது பத்து ரூபா இருக்கலாம் நூறுரூவா இருக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்க முடியும் இப்படி ஒன்று இருக்குது நேற்று அதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதே நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பொருளாதார தேவை தேவைப்படும் ஹாஸ்பிட்டலில் திடீர்னு அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாமல் இருக்கும் இல்லை இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ப்ளான்டேஷன்லாம் வரும்போது அமௌண்ட்லாம் கண்ணாமல் தான் இருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி சில கவர் ஆகாது நீங்கள் மிஞ்சி பண்ணுறப்ப அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பாலிசி எடுத்திருப்பீங்க இவங்க சர்ஜரியாக வந்து பேசும்போதே பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் தான் பேசுகிறாங்க அப்போ அந்த பைமெண்ட்டுக்கு எங்கே போவாங்க அதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் யாருக்காவது இந்த மாதிரி உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் அந்த லிங்க் எல்லாம் அனுப்புகிறேன் சேர்ந்து பண்ணுவோம் அவங்களுக்கு யாருக்காவது உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது ரெண்டு விதத்தில் பண்ணலான்றாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு பண்ணலாம் ரெண்டாவது வந்து காலேஜ் படிக்கணும் அது ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆசை இல்லைனாலும் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நேற்று நான் அது அனுபவம் பண்ணேன் நேற்று நான் அதை கிரியேட் பண்ணோம் நேற்று நல்லபடியாக வந்திருக்கு இப்போ இதில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கிலலாம் எல்லாம் போடலாம் இல்லையா அந்த மாதிரி அனுப்பிட்டுருக்கோம் முடிஞ்சவங்க கொடுத்துட்டோங்க இருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க் யூ